ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு டேம்ஷல் ஃபிஷ், ஒரு டைப் ஆஃப் டேம்ஷல் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேம்ஷல் ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாரியமில் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கிரே பாடி எல்லோ டெய்ல் டேம்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கிறதுனால கிரே பாடி எல்லோ டெய்ல் டேம்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா ஒரு இங்கிலீஷ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ டெய்ல் குரோமிஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். எல்லோ டெய்ல் குரோமிஸ் டேம்ஷல் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இருக்குது, பேல் டெய்ல் குரோமிஸ் அப்படிங்கிறது அதோடைய இன்னொரு பெயர். தென் இதோடைய சுவாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமிஸ் சாந்தூரா அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமிஸ் சாந்தூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதோடைய சுவாலஜிக்கல் நேம். எதுக்காக இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஸ்பெஷலாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிகின்னர் ஃபிஷ், பிகின்னர்ஸ் சாய்ஸ் ஃபிஷ். நீங்கள் ஒரு மரைன் அக்வாரியமுக்கு புதுசாக இருக்கிறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு லேனராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம டேம்ஷல் ஃபிஷ், அதாவது டைப்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் டேம்ஷல் ஃபிஷ் இருக்குது. அதில் நீங்கள் எல்லோ டெய்ல் ப்ளூ டேம்ஷல் சூஸ் பண்ணலாம், தென் இந்த எல்லோ டெய்ல் குரோமிஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ தே ஆர் பிகின்னர் சாய்ஸ் ஃபிஷ், ஏன்னா தே கேன் டாலரேட் அ புவர் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம வந்து செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஃபர்கிவ். ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருந்தாலும் தாங்காது, இறந்து போயிடும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கும், இரிடசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ரே கலராக தெரியும், பட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த லைட்டில் பார்க்கும்போது ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன், அந்த மாதிரி கலர் வந்து மினுங்கும். லுமினஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, இரிடசன்ட் பாடி. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த பாடி மினுங்கும், ப்ளூ கலராக க்ரீன் கலராக அப்படி ஷைன் ஆகும். ஸோ அதான் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. தென் நம்ம இதை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அக்ரெசிவ் ஃபிஷ் தான். எது கிட்ட ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம் ஸ்பீசியஸ் கிட்டே இது அக்ரெசிவாக இருக்கும். இது ஒரு டெரிட்டோரியல் ஃபிஷ். நான் அக்வாரியமில் நான் இதை விட்ட உடனே அது போய் அந்த பாறைகளுக்குள்ளே, அந்த டெட் கோரல் ராக்ஸ்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு, அண்ட் இட் சோசன் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ டெரிட்டோரியல் ஃபிஷ் இது வந்து, அது பக்கத்தில் எந்த ஃபிஷ்ஷையும் விடாது. அந்த சேம் இண்டிவிஜுவலாக இருந்தால் கூட, அந்த சேம் ஸ்பீசிஸாக இருந்தால் கூட, அந்த சின்ன சைஸில் இருந்ததுன்னா இது நிப் பண்ணியே கொன்றும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே, இந்த எல்லோ டெய்ல் ப்ளூ டேம்ஸலும் பார்த்திங்கன்னா சோசன் அ டெரிட்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரி, இந்த உள்ளேருந்து வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுவும் அதோடைய டெரிட்டரி. தென் இதை நீங்கள் நல்லா கேர் பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா சாப்பிடும். நீங்கள் 2 times கண்டிப்பாக அதுக்கு ஃபீட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் ஃபீட் பண்ணால், நீங்கள் அதுக்கு மேலே ஃபீட் பண்ணிங்கன்னா நிறைய பீப், அதாவது நிறைய பூப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய எக்ஸ்க்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வாட்டர் குவாலிட்டி கெடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 2 times ஆகுது நீங்கள் வந்து இதை ஃபீட் பண்ணணும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாலோ டைப் ஆஃப் லகூன்ஸில் தான் இருக்கும். அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் மண்மேடுகள் மாதிரி இருக்கும், அங்கே சில தண்ணிகள் இருக்கும். ஸோ ஆழம் இல்லாத இடங்களில், கோரல் ரீஃப் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மீன் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ இது குரூப்பாகவும் இருக்கும், ஸ்கூலிங் ஃபிஷ் தான். நம்ம குரூப்பாக விடும்போது பார்த்திங்கன்னா பெரிய டேங்க் வந்து நம்ம அட்லீஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா 15 to 16 gallon தான் இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 50 gallons இருக்கணும். நீங்கள் 2-3 மீன் விடுறீங்கன்னா 50 gallons இருக்கணும். அப்படி இல்லையே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோடைய இந்த மாதிரி ஹைடிங்ஸ் ப்ளேஸ்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஹைடிங் ப்ளேஸ் கொடுக்குறத பார்த்து கொடுக்கணும். தென் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கில் ரீஜன் கிட்டே பிளாக் பார் இருக்கும், ரெண்டு சைடுமே பிளாக் பார் இருக்கும். அதோட கார்டுவல் ஃபின், பெல்விக் ஃபின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்க்கிங்ஸ், இல்லை க்ரே மார்க்கிங்ஸ், இல்லை பிளாக் மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். தென் இதை நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொன்னால், ஸோ விட்டமின் ரிச், ப்ரோட்டீன் ரிச் ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்தா இது நல்லா சாப்பிட்டு சூப்பராக, அதோடைய கலர் மெயின்டைன் ஆகும். அந்த கலர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.